ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ அமாவாசையில் பிறந்தவரிடம் அவசியம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வீடியோ பகுதி தான். அது என்னென்ன விஷயத்தில்ன்றதை பார்ப்போம். அதாவது அவர்களுடைய பேச்சிலோ இல்லை அவர்களுடைய பழக்கத்திலையோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியுங்க. அவங்க பேசுகிறதுலாம் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு எந்த இடத்துல ஒரு வேலை இருக்கோ, வேலை இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்ககிட்ட உங்ககிட்ட எந்த வேலையும் ஆக வேண்டியது இல்லை சும்மா அப்படின்னா அது அப்போது ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க அமாவாசையில் பிறந்தவங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படின்னா, அவங்க சொல்கிறது ஒரு பேச்சாக இருக்கும், பட் அவங்க செய்கிறது வேறு ஒன்றாக இருக்கும். அவங்கள நம்பி நீங்கள் முன்னின்றோ இல்லை அவங்க கூட பக்கத்துணையாக நின்றீங்கனோ உங்களை அவமானப்படுத்திடுவாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அவங்க பேசுகிறது வந்து இந்த மாதிரி செய்யலாம்ப்பா இந்த வேலையை அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அவங்களுடைய எண்ணத்திற்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி அந்த வேலையை செஞ்சுருவாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படும், என்னங்க இப்படி சொல்லிவிட்டு அப்படி செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்குற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு எதனால் உங்ககிட்ட வேலை ஆக வேண்டியது இருந்தால் அப்போ வந்து எவ்வளோ வேணாலும் பணிஞ்சு போவாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு உங்ககிட்ட எந்த வேலையும் ஆக வேண்டியது இல்லை சாதாரணம் அப்படின்னா உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்கங்க. இதுதான் இயல்பாகவே அவங்க குணம். அதே மாதிரி அவங்களுக்கு சின்னதாக ஒரு திருட்டு புத்தியும் இருக்கும். என்னென்னா, உங்ககிட்ட ஒரு பொருள் ஆடம்பரமாக இருக்கா, அவங்கக்கிட்ட உங்களை விட பெரிய ஆடம்பர பொருட்கள் கூட இருக்கலாம், பட் அதை காண மாட்டாங்க. உங்ககிட்ட இருக்கிறத பற்றி தான் ஒரு பொறாமை குணமும் இருக்கும். கூடவே அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு லைட்டாக பொறாமை குணம் இருக்கும், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அப்படி பார்க்குறதுக்குன்னோ ரொம்ப டீசெண்டாக, அதாவது இல்லைப்பா இப்படி தான்ப்பா வளரணும், இப்படி தான்ப்பா இருக்கணும், இது நீ கரெக்டாக தான்ப்பா செலவு செய்திருக்க அப்படின்னு வாங்க. பட் அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பொறாமை இருக்கும், என்னப்பா இவங்க இப்படி கண்டாங்க, இப்படி வளர்ந்துட்டாங்க, நம்ம மட்டும் அப்படியே இருக்கோன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப அப்படியே உங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி இருக்கிறவங்க கூட பழக்கம் வைத்துக்க கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப போராமைக்கணும், எந்த ஒரு தீய சக்திகையும் உங்களை வந்து ஏவ விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து தீய சக்திகள் வந்து அமாவாசையில் பிறந்தவர்களை வந்து நெருங்கக்கூட முடியாதுங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி, தெய்வீக சக்தி குணம் கொண்டவங்க தான். பட் சின்ன சின்ன போறாமை குணமும் உண்டு அவர்களுக்கு. அதனால் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா நீங்கள் சில விஷயங்கள் வந்து அவங்கள நம்பி ஏமாந்து போகக்கூடாது இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், சிலர் வந்து அமாவாசையில் பிறந்தவங்கள நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க, பட் ஓரளவுக்கு, அதாவது உங்களால் எந்த அளவுக்கு லிமிட்டாக இருக்க முடியுமோ அந்த லிமிட்டோடு இருங்க. அளவுக்கு மீறி நம்புறது தப்பு, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற 19 வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும்.